ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி, நல்லா ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு அரைக்கப்பளவுக்கு கடலையை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வரவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதிக விசில் விட வேண்டாம், ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். அதிக விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். குழையாமல் இந்த பாத்துக்கு தான் வேக வச்சு எடுத்துருக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகி எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட 1 பிரிஞ்சலை கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 4 ஏலக்காய், 2 அன்னாசி மூக்கு, 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதோட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதோட 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கூடவே புதினா மல்லி இலைகள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க, 1 கைப்பிடி அளவுக்கு. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்னதாக இருந்தனா 1 கட் பண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதிக புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இதோட நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இதிலே அளந்து ஊற்றிக்கலாங்க. கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கடலை வேக வச்ச தண்ணியை இருத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியிலே நம்ம அளந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி சேர்க்க போகிறோம், அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு கடைசியாக ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 2 முறை அலசிட்டு 1 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிப்பிங்க. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1-2 விசில் வரவிட்டிடுங்க. 2 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ப்ரெஷர் பூரா இறங்கினதும் நம்ம திறந்துக்கலாங்க. நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாக எடுத்து பாருங்கள். சூப்பரான சுவையில் நல்ல அருமையான லன்ச் ரெடி. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அரிசிலாம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். பாசுமதி ரைஸ் நல்லா பொலப்பொலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக எதுவுமே சைடிஷ் தேவையில்லைங்க. ஆனியன் ரைத்தா 1 இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட சின்ன பிரிஞ்சலை ஒன்று, கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு, இதோட 2 கிராம்பு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மூக்கு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க. வேறு எதுவும் இதில் நம்ம காய் சேர்க்க போகிறதுல சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் கண்ணாடி பாத்திரத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யாமல் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. லைட்டாக இனிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும், சுவை கூடுதலாக. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்கங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அரிசியை சேர்த்து நல்லா 1 முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. இப்போ கடைசியாக உப்பு இருக்கான்னு 1 முறை செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், மொத்தமாக 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம். விசில் வரும்போதே வீடே மனமாக இருக்கும். செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். நல்ல மனமான சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி. இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு பரிமாறி பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும், இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி குழம்பு ரசம்லாம் செய்யாமல் இந்த 1 வெரைட்டி ரைஸ் மட்டும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாத்திரம் கூட மிஞ்சாது. நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா டப்பா காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். செய்யறதுக்கும் டைம் அதிகம் எடுக்காது, சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக். வீடியோவில் பிரியாணியை தோற்று போகிற அளவுக்கு நல்ல சூப்பரான சுவையில் 1 வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாங்க, நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 10 பூண்டுப்பல், கூடவே தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் 4-5 சேர்த்துக்கங்க. கூடவே 1 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம்.
நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அலசிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, கூடவே மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு அன்னாச்சி முக்கு சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி சேர்க்க போகிறோம், அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கங்க. நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து அதையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா விதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாமல், மிக்சர் ஜார்லாம் அலசி ஊற்றாமல் நல்லா ஒட்ட வச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வத்துற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அதில் இருக்க பச்சை வாசனை பூரா போகட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ரெண்டு முறை அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை தண்ணியை வடி கட்டிட்டு சேர்த்துக்கங்க. இது மாதிரி அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகே தயிர் சேர்த்துக்கங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. மெஷரிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஒரு முறை. இப்போ நல்லா இது மாதிரி கொதி வந்த பிறகு இதில் 100 கிராம் பன்னீரை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த புதினா ஃப்ளேவர்லேயே நல்லா பன்னீர் நல்லா ஊறி நல்லா சுவையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பன்னீரை அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்த பிறகு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வரவிடுங்க. 2 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். விசில் வரப்பார்த்தே வீடு முழுக்க நல்ல வாசம் வருங்க. அந்த அளவுக்கு நல்ல மணமான சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுது. இப்போ குக்கரை திறந்துடலாம். நல்ல மணக்க மணக்க சுவையான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுது. இப்போ இதை அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. இதை அப்படியே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த பன்னீர் புலாவ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அரிசி குழையாமல் நல்லா ஊசி போல் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த பன்னீரோடு எடுத்து சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இனி குழம்பே செய்ய தேவையில்லைங்க. லன்ச்சுக்கு இது மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் மதிய லன்ச்சுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசி வடியை விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி
ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அரிசி ஊறின பிறகு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 20 பூண்டுப்பல் உரித்து சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கி வரணும். மிளகு பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் தண்ணீர்லாம் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே மீடியம் சைஸ் 1 வெங்காயத்தையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கி வந்ததும் இதோட 1 பழுத்த தக்காளி, பெரிய சைஸில் 1 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. உப்பு சேர்த்து கலந்திங்கனாலே தக்காளி நல்லா மசிய வதங்கிடும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் இதில் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்த பூண்டு கருவேப்பிலை விழுத சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இப்போ சேர்த்து நல்லா 1 முறை கலந்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா 1 முறை கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். பூண்டு அரைச்சோடல மிக்சர் ஜாரில் அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. உப்பு 10 அடி சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணீர் கொதி வந்ததும் அதில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா 1 முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இதோட 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. 2 விசில் வர விட்டிங்கன்னா போதும், அதிலே வெந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கங்க. நல்ல மணக்க மணக்க சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் தேவையே இல்லை. வெறும் அப்பளம் இருந்தாலே போதும், அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும். எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் பூண்டு மிளகு சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.